இங்கிருந்து நீங்கள் சென்னை போனோம் சார், எந்த திசையை நோக்கி போனால் சென்னை போகலாம் சார்? கிழக்கு திசை. கிழக்கு திசையை நோக்கி போனாலும் போகலாம் சார், அப்படியே உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஆனால் முடியல சார், வடக்கு திசை போனாலும் வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து நிறைய சிரமத்தை கொடுக்கும். சாரி, தெற்கு திசை போனாலும் வரலாம், இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் நம்ம. ஆனால் வடக்கு திசையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா சென்னையை எளிதாக அணுகலாம். அப்போ ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி பாவத்தை காமிக்குது, 1, 3, 5, 9 போகும்போது இந்த ஜாதகத்தில் தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணிட்டார்னா, இந்த ஆங்கிளில் போகும்போது நம்முடைய திருமணங்கிற பாவம் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஈஸி, நமக்கு நடந்துடும். ஆனால் விதி என்ன சொல்லுது, திருமணத்தை மறுக்குது. இருந்தாலும் தசை என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கத்தையே பார்க்கல. இந்த பக்கத்தை பார்த்தா தானே இது பிரச்சனை கொடுக்க போகுது. இப்போ என்னென்னா, தசை இந்த மாதிரி வந்துட்டு பிறகு இதுக்கப்புறம் ஒரு செக் வச்சுருக்கார் கடவுள், புத்தின்னு ஒன்று. புத்தி என்பது என்னென்னா, தசையை விட புத்திக்கு பவர் அதிகம் சார். புத்தி என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி பாவத்தை காமிக்குதுன்னு வச்சிங்களேன், தசை இந்த மாதிரி பாவத்தை காமிக்குது, புத்தி இந்த மாதிரி பாவத்தை காமிக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சுய புத்தியில், இந்த இவ்வளோ தூரம் போயிடும் சார். புத்தி இந்த மாதிரி பாவத்தை காமிக்குதுன்னு வச்சிங்களேன், உடனே புத்தி எல்லாம் சொன்னதுன்னா, நீ வண்டியை திருப்பிடா, நீ இந்த பக்கம் அப்படின்னு, இந்த டைரக்ஷன் போக வேண்டாம், நீ இந்த பக்கம் திருப்பு. உடனே என்ன ஆகுனா, வண்டி இப்படி வரும் சார். ஆனால் இது வரைக்கும் வராது. ஏன்னா புத்திங்கிறது என்னென்னா, எதிர் திசையை நோக்கி வருது. தசாநாதனுடைய ஆதரவு இல்லை. அதாவது தசா புத்திங்கிறது தசையும் புத்தியும் சேர்ந்தது. தசையை புத்தி எதிர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாதி பலத்தோடு இங்கிருந்து போன இலக்கிலிருந்து பாதி டைரக்ஷன் வருது. அடுத்த புத்தி இதே மாதிரி காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே வந்துடும் சார். அடுத்த புத்தி ஒத்தப்பட பாவத்தை காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இங்கே போயிடும் சார். அடுத்த புத்தி ஒத்தப்பட பாவத்தை காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இப்படி போயிடும் சார். அடுத்த புத்தி ரெட்டப்பட பாவத்தை காமிக்குதுன்னு வச்சிங்களேன், இப்படி வந்துடும் சார். நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேனா சார்? நான் புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ இங்கே தசாநாதன் எதுவோ அவ்வழி தான் வலிமையாக இருக்கும். தசைங்கிறது வலிமைன்னு சொல்லிட்டதால, இலக்குன்னு சொல்லிட்டதால, தசையும் புத்தியும் ஒத்துப்போனால் வேகமாக அது செயல்படும். அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தசாநாதன் தான் வலிமையானது. புத்தி அந்த நேரத்துக்கு வலிமையாக இருந்தாலும் அடுத்த புத்தி வேறு மாதிரி போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம விதியை மீறி, ஆனால் நல்லா பாருங்கள், தசாநாதன் இந்த பாவத்தை காமிச்சிருக்காருனா, எல்லா புத்திகளும் இதே பாவத்தை காமிக்குமா? காமிக்காது. அப்போ தசாநாதன் எந்த பாவத்தை காமிக்கிறாரோ அதுக்கு 4 புத்தி தசாநாதனுக்கு சப்போர்ட் ஆகிட்டார்னா தசை தான் வின் பண்ணும். 4 புத்தி போகும் சார், மொத்தம் 9 கிரகம் இருக்கு இல்லையா? அதே நம்ம பார்லிமெண்ட்டு கணக்கு தான், 500 பேர் இருக்காங்க, 273 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு கட்சி ஜெயிச்சிடும். இல்லை 3 கிரகம் தசைக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அப்பவும் தசாநாதன் வலிமையாயிடுவார். அவருடைய 2 கிரகம் தசைக்கு சப்போர்ட் ஆனால், மீதி எல்லா கிரகமும் 6 கிரகம் தசைக்கு ஆப்பு. தசாநாதன் ஒரு பிளானட் சார், மீதி 8 பிளானட் இருக்கு இல்லையா? அதில் 2 கிரகம் மட்டும்தான் தசைக்கு சப்போர்ட்டாக இருக்குது. மீதி 6 கிரகம் தசைக்கு எதிராக இருந்தால் தசாநாதனுடைய வலிமை கம்மியாகிட்டு புத்திநாதனுடைய ஆதிக்கம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்படி கம்மினா, இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காயினை எடுத்து நீங்கள் மேலே போட்டிங்கன்னா, 10 தடவை மேலே போடுறீங்கன்னா எத்தனை தடவை தலை வரும், எத்தனை தடவை பூ வரும் சார்? சும்மா சொல்லுங்களேன் கணக்கு, நீங்கள் சொல்லுங்கள் சார். 10 தடவை ஒரு காயினை தூக்கி போடுறீங்க சார், எத்தனை தடவை பூ வரும், எத்தனை தடவை தலை வரும் சார்? சும்மா சொல்லுங்கள், யோசிக்காமல் சொல்லுங்கள். 4 தடவை தலை, 6 தடவை பூ, நீங்கள் சொல்லுங்கள் சார். 4, 6, நீங்கள் சார், நீங்கள் சார், நீங்கள் சார்,
இல்லை இல்லைங்க நீங்கள் என்ன சார் சார் இந்த மாதிரி இருந்தால் ஜோசியம் வராது சார் நமக்கு. தெரியுதோ தெரியாது சார், அனுமானம் பண்ண தெரியணும் சார். என்ன கேளுங்கள் என்ன சொல்லுவேன்ட்டு, அஞ்சு தடவை பூ அஞ்சு தடவை தலை சார், செக் பண்ணனே பாருங்க. இவர் என்ன சொல்ற, பத்து தடவை வருமா சார்? இப்போ நான் சொல்கிற கணக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும். என்ன ஆறு நாலுன்னு வரும், இல்லை ஏழு மூணுன்னு வரும், 30% சரியாக போச்சுன்னு போயிட்டுருப்பேன் நான். இதான சார் கணக்கு, ஜென்ரலான கணக்கு என்னென்னா, இதை பாதி இது நிகழ்த்தகழ்வுன்னு படிச்சிருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் என்னென்னா, தசாநாதனுக்கு ஆதரவாக ஒரு நாலு பிளானட் இருந்தால் அந்த தசாநாதன் தன்னுடைய பலத்தை வச்சு அதனுடைய போக்கில் போயிட்டே இருப்பார். அப்போ நமக்கு நல்ல தசையாக இருந்துச்சுன்னா அதுக்கு சாதகமாக புத்தி, நல்ல தசைனா இதுனா இது இல்லை இது இது வேறு வழி இல்லைனா இது, இது ரெண்டும் தசையாக வரக்கூடாது ஓகேங்களா. அப்போது இது வழியாக தான் நம்ம போடுறோம் சார். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஜாதகத்தில் இந்த தசா புத்தி தான் அந்த ஜாதகத்தையே டோட்டலாக எடுத்து போகுது. அதாவது ஒரு ஜாதகத்தில் ரெண்டு கிரகம் நல்ல கிரகம்னு வச்சுக்கலாம் சார், அந்த ரெண்டு கிரகம் கரெக்டாக 30 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வந்துச்சுன்னா அது போதும் சார், வேறு எதுவும் தேவையில்லை, அவன் லைஃப் அதில் செட்டில் ஆகிடும். ரெண்டு கிரகம், அந்த ரெண்டு கிரகமும் 2, 4, 6, 10. இப்போ உதாரணத்துக்கு ஐயாவோட ஜாதகத்தையும் எடுத்துக்குமே, இவருக்கு பிறந்ததுலேருந்து வந்த தசையை அப்படியே கணக்கு போடுறோம். 2, 4, 10 23 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் வந்திருக்கு, கரெக்டா சார்? சார் 3 வருஷம் சார், 3 வருஷம் 23 நாள் வருது இல்லையா, அதுக்கப்புறம் சுக்கர தசை வருமா? அதுக்கப்புறம் சந்திர தசை. ஆ 23 தான் சார, அதான் 23 வயசுலேருந்து 6 வருஷம் கூட்டுங்க. ஆ 20. இப்போ இதுக்கு இந்த சூரிய தசை எப்படி இருக்கும் ஒரு கேள்வி, இந்த சூரிய தசை ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும்? தசாநாதன் என்ன காமிக்கிறாரு, 2, 4, 60. ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிற பாருங்களேன், இது லக்னத்துக்கு தீமையை தருதா, லக்னத்துக்கு தீமையை தருதான்னு கேட்குறேன், இது லக்னத்துக்கு தீமையை தருதா? லக்னத்துக்கு தீமையை தரலை. ஒரு சின்ன சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்களேன், நேற்று ஒரு காலையில் ஒரு பேப்பர் வேஸ்ட் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, அந்த பேப்பர் எடுங்க சார், எடுங்க சார், எடுங்க சார், இப்போ தான் சார் வேலையாது. ஒரு பேப்பர் அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் என்ன பாவம் போட்டிருக்கோம் சார், 8, 5, 9, 8, 12 இந்த தசையில் இருக்கா, இந்த தசையில் இருக்கா? இல்லை. அப்போ இது யோக தசை சார். இந்த தசையில் என்னென்னா ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை, தசாநாதன் நல்ல தசையை நோக்கி தான் போகிறாரு. இதுக்கப்புறம் 6 அமைதியாக யோசித்து இது எந்த அளவுக்கு நல்ல தசை எந்த அளவுக்கு கெட்ட தசை அப்படின்னு பார்க்குறதுக்கு நேராக இந்த போர்டு பக்கம் கண்ணை எடுத்துகிட்டு போங்க. தசாநாதன் காமிக்கிற 2, 4, 10 எங்கே இருக்குது? 2, 4, 10. அப்போ என்ன காமிக்குதுங்க, பொருளாதாரம் கிடுகிடுன்னு உயரும், ஆனால் மனமகிழ்ச்சி ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை இல்லையா? மத்தியமும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான் ஓகேங்களா. சரி, அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தசையை பொறுத்த வரைக்கும் சூரிய தசை அற்புதமான தசைன்னு வந்துச்சா, ஏன்னா பொருளாதாரம் உயருது, மனமகிழ்ச்சி சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான ஒழிய பெரிய அளவுக்கு பிரச்சனையை தராது. அப்போ சூரிய தசை நல்ல தசை. இந்த தசையில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கிறதால நம்ம எடுத்த உடனே என்ன கேளுக்கணும், ஐயா உங்களுக்கு 23 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் தொழில் ரீதியாக நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, பேங்க் பேலன்ஸ் உயர்ந்திருக்கும், தொழிலில் நல்ல அதிகாரம் பெற்றிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு, எப்படிங்க ஐயா இருந்தது அப்படின்னு கேட்போம். உடனே அவர் சொல்கிறார், இல்லை சார், இந்த நேரத்தில் தான் எங்கள் அப்பாவோட சொத்து எல்லாரும் போயிடுச்சு சார், பங்காளிங்க எல்லாம் ஒத்து கையெழுத்து வாங்கிட்டு நடு தெருவில் போயிட்டேன் சார்ன்றார். அப்போ என்ன அர்த்தம், ஜாதகம் தப்புன்னு அர்த்தம் சார். இப்போ சொல்றார், இந்த 6 வருஷம் பட்டாத குடும்பம் சார், வனவாசம் சார். ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் நான் பட்ட அனுபவம் இருக்கு,
இது நடந்திருக்காது இல்லை. உடனே நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அவங்ககிட்ட குறுக்கு பேசவே கூடாது சார். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை சார், ஏன்னா அந்த தசை கெட்டு போயிட்டு இல்லை, தசை கெட்டு போயிருந்தா இல்லை தசை நல்லா இருந்தால் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையே வராது சார். நல்லா புரிஞ்சுங்க, தசைக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. தசைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தோட முன்னுரை சார். ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தோட முன்னுரை. இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்கும்போது தசாநாதன் தான் அந்த காலகட்டத்தோட விஷயத்தை அழுத்தமாக பதிய வைப்பார். இந்த ரொம்ப மோசமாக இருந்தது ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ஜாதகம் தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திறமையை யூஸ் பண்ணி ஜாதகத்தை கரெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஐயாவை கேட்குறேன், ஐயா உங்களுக்கு இந்த பீரியட் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? பெரிய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணீங்க, பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தீங்க, ஒரு நல்ல அதிகாரத்தோடு இருந்தீங்க, வேலையிலையும் வந்து நல்ல பொசிஷன், என்ன சார் செல்வா கூட இருந்தார். ஓகேங்களா? அப்போ ஜாதகம் கரெக்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறீங்க, என்ன தொழில் இருந்தீங்கன்னு கேட்குறோம். நாம் என்ன பண்ணுறோம், யோசித்து பார்க்குறோம். உடனே நல்லா இருக்குன்னு சொல்கிறா இல்லையா, சூரியனாக போச்சு இல்லையா, உடனே ஆறாவது பாவத்துக்கு கண்ணை திருப்புறோம். இப்போ நம்ம ஜாதகம் உண்மை தெரிஞ்சு போச்சு சார். இப்போ நமக்கு உண்மை தெரிஞ்ச உடனே நாம் தைரியமாயிடுறோம், உடனே ஆறாவது பாவத்துக்கு போகிறோம். ஆறாவது பாவம் நல்லா இருக்கு, சூரியன் நல்லா இருக்கு. ஐயா அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம் சார். அரசாங்க உத்தியோகத்தில் அப்படியே என்ன பண்ணுறோம், 12 பாவத்தை நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம். இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு சப்ளாடு சார்? ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு. அப்போ அதான் மூலம். அப்போ இந்த சூரிய திசையில் ரெண்டாவது பாவத்துடைய காரகம் எதுவோ அதன் ரீதி அவர் சம்பாதிச்சிருப்பார். ரெண்டாவது பாவங்கிறதான்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் அப்படிங்கிறது ரெண்டாவது பாவம். பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பணம் புழங்கக்கூடிய கரு இடங்கள் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஓகேங்களா? இல்லைனா வந்து மூணாவது பாவமும் நல்லா இருக்குன்னா நம்ம ரெண்டாவது, அதாவது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பேங்க் நம்ம சொல்கிறதோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். நாம் என்ன பண்ணலாம், அரசாங்க உத்தியோகமானு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயா நீங்கள் எந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னு, என்ன துறையில் இருந்தீங்க சார்? பேங்க்கில் இருந்தார். இப்போ என்ன ஆச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் சார், ஏன்னா இந்த ரெண்டு ஏரியாவில் ஜாதகம் கரெக்டாக இருந்தால் எல்லா ஏரியாவும் கரெக்டாகிடும் சார். ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு நாலு பத்துங்கிறது இந்த ஒரு கிரகத்தை சார்ந்து வரல, இந்த மொத்த ஏரியாவிலேருந்து சார்ந்து வருது சார். அப்போ பேங்கிங் செக்டார்னு சொன்ன உடனே நேராக ரெண்டாவது பாவத்துக்கு போகிறோம். ரெண்டாவது பாவம் எப்படி இருக்கீங்க? 2, 4, 10 வருது. மூணாவது பாவமும் இவருக்கு நல்லா தான் இருக்குது. மூணாவது பாவங்கிறது தகவல் தொடர்பு, கம்ப்யூட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி துறை. இதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அதுவாக இதுவான ஒரு போட்டி வருதுன்னு வச்சிங்களேன். மூணாவது பாவங்கிறது கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், டெலிஃபோன் லைனு, இந்த மாதிரி துறைகள் மூணாவது பாவங்கிறது. ஆனால் இங்கே மூணாவது பாவம் நல்லா இருக்கா, ரெண்டாவது பாவம் நல்லா இருக்கான்னு ஒரு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. எது தொழிலுக்கு நல்லா இருக்குது சார்? ரெண்டாம் பாவம் தான். ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் வலிமையாக இந்த ஏரியா வகையில் டச் ஆகுது. ஓகேங்களா? ஒருவேளை நடக்கிற தசை புதன் தசையாக இருந்தா, நல்லா வச்சு, நடக்கிற தசை புதன் தசையாக இருந்தால் அவர் கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைக்கோ, எலக்ட்ரானிக் சம்மந்தமான துறைக்கோ, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைக்கோ, டெலிஃபோன் சம்மந்தமான துறைக்கோ வேலைக்கு போயிருப்பார். என்ன சார் ஆமாம் சார், அந்த மாதிரி சொல்ல வேண்டியதான் சார். ஒரு மூட்டை எவ்வளோ அறிவிச்சுன்னா 3 கோடி 30 லட்சம் எண்ணி பார்த்துக்குங்க, ஃபுல்லாக எண்ணி பாட்டு சொல்லுவார். 1 கோடி 80 லட்சம் தான் சார். இப்போ நான் பெரிய மூட்டை சொன்னச்சு சொல்கிறேன் சார், சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். 64 தொழில் சார், ஏகப்பட்ட தொழில் சார். அதாவது சார் 64 தொழிலுங்கிறது கிமு 2000 4 தொழில் தான் இருந்தது. கிமு 1000 8 தொழில் ஆயிடுச்சு. கிபி 1 100 தொழில் ஆயிடுச்சு.
2000 இப்போ நிறைய தொழில் சார், ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புகள் நிறைய சார், நிறைய தொழில்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுற, தொழிலை வந்து நான் பண்ணுற 12 பாகமாக பிரிச்சுக்கிறோம் சார். 12 பாகமாக பிடிச்சிக்கிட்டு மேஜர் பார்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாதகத்தோட அடிமை உத்தியோகமாக பிஸ்னஸா இந்த ஒரு கேட்டகரி, ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட்னு அவர் சொன்னார், எப்படி சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு அதை யூதிச்சு யூகம் பண்ணியிருக்கார். 3வது பாவனா போக்குவரத்து, பயணம்னு சொல்கிறது அப்படியே போக்குவரத்துன்னு மாற்றிட்டார், ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறதுன்னா அந்த தொழிலை வந்து நம்ம படிக்க படிக்க அந்தந்த காரகத்தை அப்படியே தொழிலாக மாற்றிக்க வேண்டிய சார், ஓகேங்களா. அந்த வகையில் இந்த சூரிய தசை அவருக்கு நல்லாயிருக்கு. இப்போ தசைக்கு பலன் புரியுதா சார்? இந்த சூரிய தசை இனிமேல்ட்டு நீங்கள் விரிவுபடுத்துனா ஒவ்வொரு புத்தியாக போட்டு இந்த புத்தியில் எப்படி இருந்திருக்கு, அந்த புத்தியில் இருந்திருக்கு செக் பண்ணலாம். முதல்ல தசைக்கு பலன் சொல்ல தெரிஞ்சிட்ட பிறகு இதே கான்செப்ட் தான் புத்திக்கு சார், ஓகேங்களா. அடுத்து பாருங்க சந்திர தசை. இப்போ சந்திரன் வந்து 4, 8, 10, 12 இது இன்றைக்கி தான், அன்னைக்கு 8, 12 காமிச்சிருக்கோம். இந்த சந்திரன் வந்து நிலையற்ற கிரகன்றதால் அது வந்து ஒரே மாதிரி பலனை தராது, மாறி மாறி இருக்கும். ஆனால் 8, 12ங்கிறது கம்பல்சரியாக வரும் கூட, ஏன்னா அது 8, 12 சோர்ஸில் கையில் வச்சிட்ருக்கு இல்லையா, அங்கே ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது, அதுக்கு பெரிய ரூல்ஸ் இருக்குது சார், அப்புறம் சொல்கிறேன் நான். நாங்கள் சார் இந்த ப்ளஸ்ன்னு சொன்னால் மக்கள் எப்பயே குழம்பிடுவாங்க. ஓகே சார், அப்போ சந்திர தசைங்கிறது சூரிய தசையை விட, இப்போ ஒரு கேள்வி, சூரிய தசை நல்லா இருக்குமா சந்திர தசை நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறேன் சார். என்ன சார், சூரியனையும் சூரியனுடைய 6 வருஷத்தையும் சந்திரனுடைய 10 வருஷத்தையும் ஒரு எடை போட்டு நம்ம சீர் தூக்கி பார்க்கும்போது சூரியன் தான் நல்லா இருந்திருக்கும், சந்திரனில் மன உளைச்சலும் டென்ஷனும் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். எப்படி சார் இருந்தது சூரியனை சந்திரனை கம்பேர் பண்ணும்போது? ஒரு சந்தோஷம் கம்மியாச்சா சார்? ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ கடவுள் உங்ககிட்ட கேட்குறாரு சார், ஐயா உங்களுக்கு சூரிய தசையை மீண்டும் வர வைக்கவா சந்திர தசையை மீண்டும் வர வைக்கான்னு கேட்டால் எந்த தசை வர சொல்லுவீங்க சார் நீங்கள்? அவ்வளோதான் சார், ஓகேங்களா. அப்போ சூரியனை விட சந்திரன் வந்து இங்கே இதுவாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை சொல்கிறதுக்கு நாம் என்ன ரூல், அதாவது இங்கே இருக்கிற பாருங்கள் அந்த ஒரு பேஜ் வேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பேஜ் ஏற்றிட்டு வாங்க, 8, 12 வந்துச்சா, அப்போ இது பிரச்சனை. ஆனால் இவருக்கு வேலைலாம் இருந்தது, ஏன்னா அது 10வது பாவம் இருந்ததால் இருந்தது. அலைச்சல்னு சொல்கிறார், இந்த சந்திரனுக்கு வந்து பயணத்துக்கு காரகம் சார், இந்த சந்திரன் வந்து பயணத்துக்கு. ஏன் பயணத்துக்கு காரகம்னு சொல்கிறேன் சார் சந்திரனே, அது மாறக்கூடிய கிரகம், இந்த பயணம்னு போகும்போது இடம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்போ பயணத்துக்கு காரகன்றதால் அது 8, 12 காகும்போது அதன் ரீதியான மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் வந்து, ஓகேங்களா. அப்போ சந்திரன்றது மன உளைச்சலும் நிறைய இருந்திருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, செவ்வாய் என்ன காமிக்கு சார்? இப்போ 3, 9 சார். இந்த செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் இது அகம் சார்ந்த தசையா புறம் சார்ந்த தசையா சார்? அகம் சார்ந்த தசை. இந்த தசையில் நிறைய சம்பாதிக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்ன சார், என்ன சார் வயதா? அப்படியே கூட்டிக்கங்களேன். ஆமாம் சார். இப்போ இந்த செவ்வாதசன் பார்க்கும்போது இங்கே இதெல்லாம் 10வது வீடு காமிக்குது இல்லையா, இந்த செவ்வாதசை 3, 9 காமிக்குதால இங்கே பெரிய அளவுக்கு அதிகாரம் இருந்திருக்காது, ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய வாங்கியிருக்கு. இதே தசை இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் சார், நல்லா பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிற வயசு அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார் நீங்கள்? நீங்களே சொல்லுங்கள் சார். ஏ பி சி எந்த வயசில் சம்பாதிச்சா நல்லா இருக்கும் சார் நம்ம? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார், ஒரு காமன் சென்ஸ் தான் இது. என்ன சார், என்ன சார், இந்த 45, 55 தான் சார்.
ஏன்னா இங்கே வளர்ந்துக்கிட்டே வராரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே வளர்ந்துட்டு இங்கே டவுன் ஆகணுமா? இங்கே இயற்கையாகவே நம்ம அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகும். இது இயற்கையாகிறது, உள்ளே என்ட்ரு ஆகும் போது நமக்கு பெரிய பதவிகளோ அதுவும் பெரும் கிடைக்காது. அப்போ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அமைப்பு வரும். அதனால் இந்த நேரத்தை விட இந்த நேரம் பெஸ்ட்டு, இதை விட இது பெஸ்ட்டு. 55 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலகட்டம், அப்போ நல்ல தசை வந்தாலும் பயன்படாது. நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு தசை வந்து இரட்டைப்படைய 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டால் என்ன விளைவு வரும் அப்படின்னா, வயதை பொறுத்து மாறும். ஃபஸ்ட்டு மத்தியம வயசாக இருந்தால் இந்த ஏரியா அப்படியே நடக்கும். வயசான காலமாக இருந்தால் இந்த ஏரியாவில் பிரச்சனை வந்துடும். ஏன்னா இது கிடைக்கலனா இது உயர்ந்துடும். ஓகேங்களா? ஒரு தசையில் 4 என்ன அர்த்தம் சொல்கிற மாதிரிங்களேன், ஒரு தசையில் 4 வருதா, 4வது பாவத்துடைய காரகம் என்னவோ அது நடக்கும். 4வது பாவத்துடைய காரகம் என்ன? ப்ராப்பர்ட்டி வாங்கிறது. ஓகேங்களா? இது மட்டும் நடக்காது சார், 4வது பாவம் எந்த பாவத்தை கெடுக்குதோ அதையும் சேர்த்து நடத்தும். 4வது பாவம் எந்த பாவத்தை கெடுக்கும் சார்? 3வது பாவத்தை கெடுக்காது, 5வது பாவத்தை கெடுக்கும் சார். அப்போ தசையில் 4 வருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் குறையும் சார். தசையில் 4 வரும்போது ஃபஸ்ட்டு தசாநாதன் 4 காமிச்சாவே என்ன ஆகுனா, முதல்ல பொழுதுபோக்கு விஷயம்லாம் கட் ஆகிடும், கணவன் மனைவி உறவுலாம் கட் ஆகிடும். ஓகே சார், முதல்ல கணவன் மனைவி உறவு இங்கே கட்டானா நல்லதா, இங்கே கட்டானா நல்லதா, இங்கே கட்டானா நல்லதா? இங்கே கட்டானா அது பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் வராது. ஏன்னா இந்த பீரியட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் லெவல்லாம் குறையிற காலகட்டம். நான் சொல்கிறது தப்பா என்ன சார்? அப்போ கிரகங்கள் வந்து வயசாக வயசாக இந்த பீரியடு வந்து இரட்டைப்படையை தொடர்பு கொள்ளணும். இந்த பீரியடும் இரட்டைப்படையை தொடர்பு கொண்டால் நல்லது தான், ஆனால் ரெண்டு தசை அதேமாதிரி வராது. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய பணம் வந்தால் என்ன ஆகுனா, அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு நல்ல சேமிப்பு வந்துடும் நமக்கு. ஏன்னா இங்கே கொஞ்சம் சேமித்து வச்சுருப்போம் நம்ம, இங்கே வரும்போது நல்லதாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன வரும்னா, இங்கே நல்லா வந்துட்டு இங்கே ஒத்தப்படியாக போயிடும். அப்போ என்னென்னா அது கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகேங்களா? அந்த வகையில் இவருக்கு இங்கெல்லாம் இரட்டைப்படையை வந்து இங்கே ஒற்றைப்படையை வந்துட்டால இந்த செவ்வாய் தசையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நிறைய சுப செலவுகள் நிறையா இருக்கும். ஆனால் வேலைக்கெல்லாம் போயிருப்பார். ஏன் வேலைக்கு போயிருப்பார்னு சொல்கிறேன் சார், என்ன சார், 6வது வீடு நல்லா இருக்குது. 2வது தசையில் 9 மட்டும் இல்லை, 3 கருது இல்லையா, இந்த 3 வந்து 9 கட்டுப்படுத்தும் சார். இந்த 3 வந்து 9 கட்டுப்படுத்தும். ஓகே சார், 3வது பாவங்கிறது வெறும் 9 வந்தால் அவுட்டு, 3 9 வந்தால் என்ன ஆகுனா அது பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது. ஓகே சார். ஆனால் செவ்வாய் தசையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய தசையோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். ஆமாம், என்ன மேடம், சப்தம பாவன்றது தானே மேடம். அதாவது பொதுவாகவே ஒற்றைப்படை பாவத்துக்கு சப்தம பாவம் வளர்க்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது இங்கே எப்படி நம்ம ரூல் எடுத்துக்கணுன்னா, ரெண்டு கூறாக நம்ம பிரிக்கிறோம். வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு காரகம். ஏன் வேலை இல்லைன்னு சொல்கிறோம் சார்? 10 to 12 இது 9வது பாவத்தில் ஒரிஜினல் காரகம். 9வது பாவத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரிஜினல் காரகம். இதில் இது அகம், இது புறம். ஓகேங்களா? அப்போ 3 9 வரும்போது நம்ம ஏற்கனவே காலையில் படித்தோம் இல்லையா, ஒற்றைப்படை பாவத்துக்கு சப்தம பாவங்கள் கூட்டும், இரட்டைப்படை பாவத்துக்கு சப்தம பாவங்கள் குறைக்கும். அது பொது விதி. அது அந்த விதியை எப்படி நீங்கள் மாற்றிக்கணும்னா, அகம் சார்ந்த விஷயத்துக்கு சப்தம பாவம் கூட்டும், புறம் சார்ந்த விஷயத்துக்கு சப்தம பாவம் குறைக்கும். இப்போ தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இங்கே கூடும், அது கட்டுப்படுத்தாது. ஆனால் வேலை வாய்ப்பு தடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை இந்த 3வது பாவம் கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? வேலை வாய்ப்பு தடையை, வேலை வாய்ப்பு குறைக்கிற அமைப்புங்கிறது கட்டுப்படுத்தும். என்ன ஒன்று, இந்த தசையில் பெரிய அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காரு, நிறைய செல்வம் நிறைய சேர்ந்துருக்கார், ட்ராவல் நிறைய பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, நோய் நொடி எதுவும் இருக்காது, கடன் தொல்லை எதுவும் இருக்காது, ப்ராப்பர்ட்டியும் பெரிய அளவுக்கு வாங்கியிருக்க முடியாது. இந்த செவ்வாய் தசை எப்படி சார் இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக?
சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, பணம் நிறைய சேமிச்சிருக்க மாட்டீங்க. ஆமாம் சார், ஏடா இந்த ஒட்டப்படியாச்சு இல்லையா. இதுக்கப்புறம் ராகு தசை, ராகு தசை என்ன காமிக்குது பாருங்க. ராகு தசை என்ன காமிக்கு சார், 3, 7, 9, 11. இது 46 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும். என்னங்க சார், இங்கே பொருளாதாரம் நல்லா உயருமா சார்? இது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், முக்கியமான தசை இந்த 30-40 வயசுலேருந்து வரக்கூடிய காலங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான காலங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு இதுவெல்லாம், பதவி உயர்வு, பணம் சம்பாதிக்கிற அமைப்பு தான் இருக்கும். இந்த மாதிரி வந்தாவே என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஓகேங்களா, பணம் வரக்கூடிய சோர்ஸ்னு ஒரு வேலை இருக்குது சார், கவனத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். என்ன சார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே சொல்கிற மாதிரிங்களேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சது இல்லையா, அப்போ நம்ம தலைவர் என்ன பண்ணார்னா, நேராக போயிட்டு உட்காந்து கப்பல் போக்குவரத்து கூட விஷயத்தை தம்பி பாலுக்கு கொடுத்துருங்க, தொலைத்தொடர்பு விஷயத்தை ராஜா கொடுத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறணும். என்னங்க சார், இந்த மொழி வளர்ச்சி துறை, இந்து சமயத்துறை, நீ எதனா நீ எடுத்துக்கோ, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு முன்னேறணும். எங்கள் ஊரில் ரோடு போடணையா என்னங்க சார், எது எதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னங்க சார், வருவாய் வருவாய் நிறைய வந்து தானே சார் தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும். என்னங்க சார், நிறைய கப்பல் விட்டு ஹார்பர் டெவலப் ஆகல, சென்னையில் ஹார்பர் இருக்குல்ல, தூத்துக்குடியில் ஹார்பர் இருக்குல்ல. ஓகேங்களா, அப்போ என்னென்னா நிறைய போயிட்டு, இப்போ இது வருமானம் வரக்கூடிய துறை சார். இதே மாதிரி தான் ஒவ்வொரு துறைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வரக்கூடிய நம்ம நாடகத்தில் தசாபதிகள், இப்போ ஐயா வந்து பேங்க் மேனேஜராக இருந்தார்னா, இவருக்கு 2-4 பத்துனா நிறைய பெரிய சிட்டியில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தார்னா, நிறைய லோன்கின்னு கொடுத்து கமிஷன் கமிஷனாக வாங்கியிருக்கலாம். இவர் ஜாதகத்தில் கமிஷன் வாங்கக்கூடிய யோகமே இல்லை. கமிஷன் வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு சார் இருக்குது, ஜாதகத்தில் 5வது பாவம் 2-4 பத்துனா. ஏன்னா எப்போதுமே சார் ஒரு இந்த சம்பளத்தை மட்டுமே வாங்கியிருந்தால் பெரிய ஆளாக முடியாது சார், வேறு அன்பளிப்பு, வேறு சில அமைப்பில் தான் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பணம் சம்பாதிக்குது. அப்போ இவருக்கு ஏற்கனவே 5வது பாவத்துடைய கொடுப்பினை வீக்காக போச்சு. 2வது போதாகுறைக்கு இந்த வயசு காலகட்டத்தில் இங்கே நல்லா இருந்த சூரிய தசை பாருங்கள், 6 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. சூரிய வருஷத்து 20 வருஷம் நீட்டிக்கு வச்சுருந்தா பண்ணியிருக்கலாம். அங்கே ஏற்கனவே அங்கே ஃபிக்ஸடு பாயிண்ட் ஆகிடுச்சு. சூரிய தசை 6 வருஷத்துக்கு மேலே இல்லை சார் யாருக்குமே, யாருக்குமே இல்லை, 6 வருஷம் தானே சார். உதயசூரனு கூட யாராக இருந்தானே சார், 6 வருஷம் தான் அது. அப்போ அதுக்கப்புறம் சந்திர தசையில் கொஞ்சம் 4-10 காமிச்சாலும் அதுவும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை. செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா ஒத்தப்படியாக போச்சு, ராகு தசை ஒத்தப்படியாக போச்சு. இங்கே ரிட்டையர்மெண்ட்டும் ஆயிடுறாரு. எப்பவுமே இந்த ஏஜ் தான் ஒருத்தருக்கு வளரக்கூடிய ஏஜ். நல்லா புரிஞ்சுங்க சார், இந்த 45, 45 அந்த காலகட்டம் இருக்கு பாருங்கள், அந்த காலகட்டம் தான் ஒருத்தருக்கு ஒரு செடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.